ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு சத் பூஜை பண்டிகையை முன்னிட்டு பம்பர் பரிசு அறிவிப்பு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் ஊழியர்களுக்கு சத் பூஜை பண்டிகையொட்டி பம்பர் பரிசு அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி தொகை ஒம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த மாதம் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை அரசு உயர்த்தியதை தொடர்ந்து பல மாநில அரசுகளும் தங்களது ஊழியர்களுக்கான டிஏ உயர்வை அறிவித்தது இந்த வரிசையில் தற்போது பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கும் டிஏ அதிகரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஜன் சத்தா அறிக்கையின்படி அகவிலைப்படி உயர்வு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அமலுக்கு வரும் இது தவிர பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனம் ஊழியர்களின் வீட்டு வாடகை கொடுப்பனவை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளது இதனால் சத் பூஜை பண்டிகையை முன்னிட்டு பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கொடுக்கப்பட இருக்கிறது இருப்பினும் இந்த தொகையால் அனைத்து பிஎஸ்என்எல் ஊழியர்களும் பயனடைய மாட்டார்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஊதிய திருத்தத்தின் அடிப்படையில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு மட்டுமே அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இருப்பினும் பிஎஸ்என்எல் உடன் பணிபுரியும் நிர்வாகமற்ற ஊழியர்களும் இத்தொகையால் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான அதிகரித்த டிஏ தொகை முடக்கப்பட்டதால் இந்த தொகை வரவு வைக்கப்படாது இப்போது பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழு பணியாளர்கள் உள்ளனர் இதில் எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சமீபத்தில் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது விஆர்எஸ் கீழ் ஓய்வு பெற்றனர் இதற்கு முன்னதாக மத்திய அரசு ஊழியர்களின் டிஏ மற்றும் டிஆர் தொகை முப்பத்தி ஒரு சதவீதம் உயர்த்தியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையால் நாற்பத்தி ஏழு புள்ளி பதினாலு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்